டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 26. அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுயர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நேரியன செய்ய கற்றுக்கொள்வதில்லை. நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றனர். ஆண்டவரின் மாட்சியை அவர்கள் காண்பதில்லை. ஆண்டவரே, ஓங்கிய உம் கையை அவர்கள் காண்பதில்லை. உம் மக்கள் மீது நீர் கொண்ட பேரார்வத்தை அவர்கள் கண்டு நாணட்டும். உம் பகைவர்களுக்காக மூட்டிய தீ அவர்களை விழுங்கட்டும். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தலைவர்கள் எங்கள் மேல் ஆட்சி செலுத்தினார்கள். ஆனால் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகின்றோம். அவர்கள் செத்து மடிந்தார்கள், இனி உயிர் வாழ மாட்டார்கள். அவர்களின் நிழல்கள் உயிர் பெற்றல மாட்டா. ஏனெனில் நீர் அவர்களை தண்டித்து அழித்து விட்டீர். அவர்களை பற்றி நினைவுகள் யாவற்றையும் இல்லாதொழித்தீர். இந்த இனம் வளரச் செய்தீர். ஆண்டவரே, இந்த இனம் வளரச் செய்தீர். நீர் மாட்சியுடன் விளங்குகின்றீர். நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் விரிவுபடுத்தினீர். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும்போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரை விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பணி இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றீர். தண்டனையும் முன்னைய நிலைக்கு கொணரலும். என் மக்களே, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். கடும் சினம் தனிமறை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார். மண் உலகம் தன் இரத்த பழியை வெளிக்கொணரும். அதில் கொலை செய்யப்பட்டவர்களை இனியும் அது மூடி மறைக்காது. இது வாழ்வு தர்மம் கிறிஸ்துவின் அர்ச்சது. கிறிஸ்துவை மக்கு புகழ்.